தொட்டியில் மீன் வளர்க்குறாங்கன்னு வைங்களேன், அந்த அழுக்கை வந்து அந்த மீன் வளர்க்குறவன் க்ளீன் பண்ணலன்னா ஒரு கட்டத்தில் அந்த மீனே அந்த அழுக்கு சாப்பிட்ருக்கு. அந்த மாதிரி தான் காங்கிரஸ் அவங்க சுத்தப்படுத்தலை, காங்கிரஸ் கட்சியிலேருந்து சுத்தப்படுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கலை. இப்போ அதே வந்து மீன்களே வந்து அந்த அழுக்க திங்கிதுன்ற மாதிரி அவங்களா சுத்தப்படுத்துகிறாங்க. பதவி வெறி பிடித்து வாழ்நாள் பூராமல் ஏதாவது ஒரு பதவியில் இருக்கணும், அவர்கள் கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, மக்களுக்கு செய்யணும்னு அதிகாரத்தில் வராதவன், கட்சி மேலே ஒரு விசுவாசமோ இல்லை அந்த கட்சியோட கொள்கையில் நம்பிக்கை இல்லாதவன், இவெல்லாம் வந்து எவனையாவது பிடிச்சி சீட்டு வாங்குறவர்கள் எல்லாமே இது போன்ற ஒரு நடவடிக்கை தான் இருப்பாங்க. விஜயதாரணிக்கு மக்கள் எப்படி ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஆகணும், பிஜேபியில் போற எம்எல்ஏ ஆகணும், காங்கிரஸ்ல போட்டி போட்டதுனால காங்கிரஸுக்கு வாக்களித்து விஜயதாரணி எம்எல்ஏ ஆகணும், ஆனா விஜயதாரணி அதை விட்டுட்டு போகுது அப்படிங்கும் போது பிஜேபி போனா எப்படி அவங்க இது பண்ணுவாங்க, சரி பதவியை ராஜினாமா செய்துட்டார். விஜயதாரணிக்கெல்லாம் இப்போ வந்து அவர்களுடைய கணக்கு என்னன்னா காங்கிரஸ் முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு முட்டாள்தனமான கணக்கு.